மேஷராசி நேயர்களே, குடும்பத்தினருடன் கலந்து பேசி முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள். விலகி சென்ற நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். ஏதிலும் பொறுமை தேவை. ரிஷபராசி நேயர்களே, காலை 10 முதல் வெளிப்படையான பேச்சால் பல காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். எதிலும் மகிழ்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். மிதுனராசி நேயர்களே, சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவு அதிகரிக்கும். சொந்த பந்தங்களால் அன்பு தொல்லை உண்டு. ஆன்மீகம் யோகாவில் ஈடுபாடு ஏற்படும். கடகராசி நேயர்களே, மனசாட்சிக்கு விரோதமின்றி செயல்பட வேண்டும் என நினைப்பீர்கள். விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பீர்கள். சிம்மராசி நேயர்களே, சகோதரரின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். குடும்பத்தில் அனைவரும் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். வாகனத்தை சரி செய்வீர்கள். கன்னிராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் திட்டங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தினரின் எண்ணங்களை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பணவரவு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும். அரசு வங்கி காரியங்களில் ஆதாயம் அனுகூலம் உண்டு. நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, வெகு நாளாக மனதில் இருந்த பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும். பிள்ளைகள் உடல்நிலை சீராகும். தனுசு ராசி நேயர்களே, காலை 10 மணி முதல் மனநிறைவுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் அனுசரித்து செல்வது அவசியம். பிள்ளைகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள். சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு. மகர ராசி நேயர்களே, பல வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். வாகனத்தை எடுக்கும் முன்பு எரிபொருள் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள். மறைமுக போட்டிகளுக்கு பதிலடி தருவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். விருந்தினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டு. மீனராசி நேயர்களே, சுறுசுறுப்புடன் செயல்படுவதன் மூலம் காரியங்கள் வெற்றியடையும். குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கும். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும்.